ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் டிசைனர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போதே ஒரு ஸ்டிச் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரு ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்னு ஒன்று இருக்கும், ஒரு மாதிரி லூப் மாதிரி போட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கும், அதை அன்றைக்கி சொல்லிக் கொடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டு தான் ஞாபகப்படுத்தினாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஞாபகப்படுத்தினாங்க. ஸோ இன்னைக்கு அதை என்னன்றத பார்த்துருவோம், எப்படி போடணுங்கிறத. அது வந்து சாதாரணமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரில் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதுக்கு மாதிரி ஃப்ளவரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டலில் எப்படி அது ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த ஸ்டிச்சுக்கும் நான் அதே நீடில் நம்பர் 7 தான் எடுத்திருக்கேன். அண்ட் த்ரெட்டு வந்து 6x6 12 ஸ்ட்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கணும். எந்த இடத்துலனா ஃப்ளவரோட பெட்டலோட டாப்பில் சென்ட்ரல்லேருந்து எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்க்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், ஒரு சுத்து பண்ணிவிட்டு நீடில் உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு ஆனால் ஃபுல்லாக இழுத்துறாமல் இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வரல் வச்சு பிடிச்சிக்கோங்க இந்த லூப்பை. அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை வந்து கீழே இழுக்கணும். இழுத்தோம்னா நாட் இந்த பக்கம் விழுகும், அந்த பக்கம் ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் இந்த ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது. இதுவுமே வந்து அந்த நம்ம குமிழ் சமுக்கி வச்சு போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் அரேஞ்ச் பண்ணணும் ஸ்டிச்சஸை. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டோம், செகண்ட் ஸ்டிச் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். இங்கே எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு உள்ள நீடல் உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லூப்பை வந்து இங்கே பிடிச்சிக்கோங்க. இதில் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, சைஸ் ஆஃப் த ரிங் வந்து ஒன்று போல் இருக்கணும் எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு என்ன ரிங் வைக்கணுமோ அதே அளவு தான் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ஃப்ளவர் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அண்ட் அதில் தான் ஹைலைட்டே இருக்குது. அது கரெக்டாக பண்ணுறதுல தான் நம்ம டிசைனோட ஹைலைட் கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டிச்சிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு ட்ரோல், அதுக்கப்புறம் நீடல் உள்ளே போட்டுட்டு இந்த லூப் வந்து பிடிச்சிக்கணும், கீழே இழுத்துருங்க. இதுவுமே வந்து இந்த பீகாக்கோட உடம்புக்கெல்லாம் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது அடுக்கி அடுக்கி ஒரு மாதிரி ஸ்கேல் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். மீன்ஸ் எதில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பீகாக்கோட உடம்புல போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் ஃப்ளவரோட பெட்டலுக்கு போட்டு காட்டுறேன். ரொம்ப தள்ளி தள்ளி போடாமல் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அடுக்கி வச்ச மாதிரியான ஃபார்மேஷன் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கை விலகினாலும் அந்த லூப்போட சைஸ் மாறாமல் மட்டும் கவனமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளவரோட ஒரு பெட்டல் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு 5 பெட்டல் 6 பெட்டல் போட்டோம்னா ஒரு ஃபுல் ஃப்ளவர் வந்துடும். அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் விரும்புவாங்க இந்த டிசைன், ஏன்னா வந்து ஃபுல் த்ரெட்லேயே இருக்கும், ஆனால் கொஞ்சம் இம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப க்யூட்டான ஸ்டிச் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டிச் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து புல்லியன் நாட் ஸ்டிச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தது ஃப்ரெஞ்ச் நாட்டு அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் ரிங் ஃப்ரெஞ்ச் நாட் இது ரெண்டும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்க்க போகுது அதே மாதிரி ஒரு நாட்டு தான். அது பேர் புல்லியன் நாட்டு. அது தமிழில் வந்து புழு தையல்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து நம்ம பிளவுஸ்லலாம் ஹூக் வைக்கிற இடத்துல அந்த வளையம்க்கு பதிலாக ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணுவாங்க, அதுதான் அந்த ஸ்டிச்சு. அது வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுவே ஒரு ஃப்ளவர் டைப்பில் பண்ண போகிறோம். அது வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா நமக்கு அந்த வளைய மாதிரி வரும். பட் இப்போ ஒரு ஃப்ளவர் டைப்பில் எப்படி போட்டதுங்கிறத காட்டுறேன். அதுக்கு வந்து நான் இப்போ இந்த த்ரெட் யூஸ் பண்ணி பார்த்தேன், மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அது சரியாக வரலை, அதனால நான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆங்கர் த்ரெட்டு. இதில் வந்து இந்த த்ரெட்டை எடுக்கிறதுக்கே ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஆரோ இருக்கும். ஸோ இந்த ஆரோ இருக்கிற டைரெக்ஷனில் தான் நம்ம த்ரெட்டை உருவணும். ஸோ இப்போ இந்த எண்டு இங்கே இருக்குது, இன்னொரு எண்டு இந்த பக்கம் இருக்கும். பட் நம்ம அதை எடுக்கக்கூடாது. இந்த சைடு கூட எண்டு இருக்கும், அதை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த பக்கத்தில் மட்டும்தான், இந்த சைடில் ஆரோ இருக்கோ அந்த டைரெக்ஷன்லேயே நம்ம இந்த த்ரெட்டை இழுத்தோம்னா இது வந்து சிக் இல்லாமல் வரும் உங்களுக்கு. இது சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க, பட் சிக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஆரோவும் கொடுத்துருக்காங்க. இந்த டைரெக்ஷனில் எடுத்தோம்னா வந்து சிக் இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இந்த த்ரெட்டு ஈஸியாக எடுக்கலாம், சிக்காகாமல் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துட்டு இதை அப்படியே நீட்டாக நீங்கள் பேக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நான் தேவைக்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த நீடில் நம்பர் 7 எடுத்திருக்கேன். திரும்ப இதில் தான் நம்ம இப்போ இந்த த்ரெட் கோர்த்துருக்கோம். கோர்த்துட்டு வந்து ஒத்தையாக கோர்க்கணும், அதாவது இந்த எண்டு கோர்த்து முடிச்சாச்சு. அண்ட் ஆப்போசிட் எண்டில் நாட் போட்டுக்கணும். ஸோ இது ஒரு எண்டு, இந்த எண்டில் நாட் போட்டுக்கணும். ஸோ ஒத்தையாக எடுத்து நம்ம நாட் போட்டிருக்கோம், டபுள் நாட் போட்டிருக்கேன். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீடில் கீழேருந்து வெளியே எடுத்துட்டு இப்போ நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோமோ அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு, 1/2 இன்ச் கூட வேணும், அதை விட கம்மியாகவே கேப் விட்டு இந்த மாதிரி நீடில் வந்து குத்தி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வெளியே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பாதி துணியிலே இருக்கணும், மீதி வெளியில் இருக்கணும்.
இந்த ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த நீடலை வந்து சுற்றணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 செவன் டைம்ஸ் சுற்றிருக்கேன். இந்த கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தடுத்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ செவன் டைம்ஸ் சுற்றிட்டு இப்போ இந்த நீடலை வந்து ஃபுல்லாக வெளியே எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீங்கள் விரல வச்சு லூஸ் பண்ணி விட்டுட்டு, அதை ரொம்ப லூஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த காயில்ஸ் போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனமாக இதை எடுத்துட்டோம்னா இந்த இதை பிடிக்கிறத விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா கொஞ்சம் சிக்காயிடும். ஸோ பிடிச்சிட்டே இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து இந்த இடத்துல மறுபடியும் நீடில் உள்ளே போட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து இது பக்கத்துலேயும் இன்னொருக்க நீடில் வெளியெடுக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த அடுத்த ஸ்டிச் வந்து இது மேலே இப்படி ஓவர்லாப் ஆகி வரணும். அதனால் இந்த பக்கத்துலேருந்து நீடில் உள்ளே குத்தி எங்கே நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியெடுத்தோமோ அந்த இடத்துல மறுபடியும் நீடில் வெளியெடுக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி பாதி வேலை உள்ளே வச்சுட்டு இதில் வந்து சுற்றணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 செவன் டைம்ஸ் சுற்றிட்டு முத மாதிரியே நீடில் வந்து வெளியெடுக்கணும். அதை எடுக்கும்போது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து மறுபடியும் இந்த இடத்துல உள்ளே விட்டுருணும். ஒரு கிராஸ் மாதிரி வந்துருச்சு. இது ஃப்ளவரோட சென்டர் போர்ஷன். இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு 5 பெட்டல்ஸ் வைக்க போகிறோம். அப்போ தான் அது ஒரு ரோஸ் ஃபார்மேஷன் கிடைக்கும். நம்ம அந்த ஃப்ரெஞ்சு இது ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வச்சு ஒரு ரோஸ் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் மெத்தடு. நம்ம ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக இதை வந்து இந்த த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நீட்டில் வெளியே எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நம்ம எப்பவுமே ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்டல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், செகண்ட் பெட்டல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம செகண்ட் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் நீளமாக பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ இது இதை விட்டு எடுக்கணும் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கூட்டிக்கணும். இப்போ இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டோமோ அதை விட இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீடில் உள்ளே போட்டு திரும்ப இந்த த்ரெட் எடுத்த இடத்துல கொண்டு வாங்க வெளியில். அதே மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து இது சுத்தமே கூடணும். ஃபஸ்ட்டு வந்து 7 போட்டோம், இப்போ வந்து 12 பண்ண போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 டைம்ஸ் சுற்றியாச்சு. ஸோ கொஞ்சம் லாங்காக கிடைக்கும் நமக்கு அது. அப்போ லாங் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டல் சைஸ் மாதிரி இது பெரிய சைஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இழுத்துக்கணும் வெளியில். ஸோ இப்போ வந்து லாங்காக இருக்குது. இதை வச்சு தைக்கும்போது ஒரு வளைவு மாதிரி வரும். ஸோ இது வந்து ஒரு பெட்டல். இந்த இடத்துல மறுபடியும் இடி உள்ளே போட்டுருங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பெட்டலுக்கு சென்டர்லேருந்து நீடில் வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டோமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டு மறுபடியும் நீடில் உள்ளே போட்டு த்ரெட் எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 12 டைம்ஸ் சுற்றியாச்சு. அப்படியே வெளியே எடுத்துருவோம். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா இதுக்கு பின்னாடி இருந்து இந்த பக்கமாக வரும் இந்த பெட்டல். ஸோ இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நீடில் உள்ளே போட்டுருணும். இப்போ அடுத்து இந்த ரெண்டாவது பெட்டலுக்கு பேக் சைடில் பாதியிலிருந்து நீடில் வெளியெடுத்து அதே மாதிரி இந்த சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டோமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அதே 12 டைம்ஸ் சுற்றணும்.
இதே மாதிரி மொத்தம் 5 பெட்டல்ஸ் போடணும். இப்போ நம்ம 3rd பெட்டல் போட்டிருக்கோம், இப்போ அடுத்து 4th பெட்டல். 3rd பெட்டலோட பேக் சைடில் நம்ம லாஸ்ட் பெட்டல் 5th பெட்டல் போட போகிறோம். அதுக்கு வந்து 4th பெட்டலோட பேக் சைட்லேருந்து எடுத்துட்டு இந்த இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டாவது ரோவில் ஃபர்ஸ்ட் பெட்டல் அதுக்கு நடுவில் இருந்து அதுக்கு உள் பக்கமாக இருந்து வர மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அதே 12 டைம்ஸ் சுற்றணும். இப்போ இந்த லாஸ்ட் பெட்டல் வந்து நம்ம செகண்ட் ரோல் இந்த ஃபர்ஸ்ட் பெட்டலோட உள்பக்கமாக போட்டிருக்கோம். நம்ம இந்த சப்தோஷிலையும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்போம் லாஸ்ட் பெட்டலு. ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றுக்குள்ளேருந்து ஒன்று இன்டர்லாக் ஆகி வரும். இது இதுக்குள்ளேருந்து இது வரும், இதுக்குள்ளேருந்து இது இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் அது ஒரு ரோஸ் ஃபார்மேஷன் கிடைக்கும் நமக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டரில் வந்து ஒரு பீட் ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு பண்ணோம்னாலும் இன்னும் அழகாக இருக்கும். இந்த சென்டரில் இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த சென்டர்லையும் ஒரு பீட் பண்ணிவிட்டு அதை சுற்றி இந்த ஒர்க் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அண்ட் இதே ஒர்க்கை வந்து மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் நான் ட்ரை பண்ணி வரலை, பட் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஏன்னா அது பார்க்குறதுக்கும் இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா ஷைனிங் த்ரெட் இல்லையா இதை விட, ஸோ அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.